வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனைமலை சந்திரராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்து பண்ணியிருந்தோம். அதாவது அடர்நடவு பேஸில் வந்து பண்ணியிருந்தோமுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு முறை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா பாகலுக்கு வந்து 6x2 இருக்கணும். அதாவது 6 அடியில் வந்து மேட்டுப்பாத்தி அமைக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 அடியில் ஒவ்வொரு விதைகளை வந்து நடவு செய்கிறதா பேசியிருந்தோம். அப்படி இல்லை அப்படின்னா 8 அடியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5x1 வந்து விதை நடவு பண்ணுறதா பார்த்துருந்தோம்ங்க. ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அடி இடைவெளி விட்டுட்டு 3/4 அடிக்கு ஒரு விதையை வந்து நடவு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே முன்னாடி நான் வந்து போட்டிருந்தேங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நடவில் இருக்கக்கூடிய பாகல் ஃபீல்டு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிஞ்சு செட்டப் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து 62வது நாளில் வந்து நம்ம வந்து இருக்கிறோம். வாங்க நம்ம பார்த்துடலாம் ஃபுல் டீடைல்ஸ். இதனால என்ன பெனிஃபிட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மருந்தடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருதுங்க. குறையிறப்போ நம்ம போடக்கூடிய தொழுவங்களினுடைய அளவு வந்து அதிகமாகுது. பக்கம் பக்கம் செடி இருக்கிறனால நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து ஈல்டுலேருந்து செடியினுடைய ஓட்டம் இதெல்லாமே நல்லாயிருக்கு. மருந்தடிக்கிறதுக்கு வந்து தெளிவாக இருக்குங்க, இல்லை லேயர் பை லேயர் போகிறதுக்கு வந்து லேட் ஆகும், காடு அடையிறதுக்கு லேட் ஆகுது. அதனால இது வந்து நீடிச்சு காசுன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மலையில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே மழை பெய்யுது. முன்னாடியே வந்து மழை வந்து இந்த சீசன் வந்து ஆரம்பிச்சிச்சுங்க. இது நான் வரைக்கும் அந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா மழையே கிடையாது. இந்த டைம் வந்து செடி காப்பாற்றுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க. சீக்கிரமாக பழுப்பு வந்து வரக்கூடியது, அதாவது ஃபங்கல் அட்டாக் அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக நடக்குது. இருந்தாலுமே நம்மளுடைய சில சில டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னுவீங்களே, அது வரக்கூடிய அடுத்த வீடியோஸ்க்கு வந்து நான் வந்து சொல்கிறேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணது வந்து சல்ஃபர் கலந்த உரங்களில் வந்து கொஞ்சம் கொடுக்குறப்போ நம்மளுக்கு வந்து செடி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடெண்ட்டாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் அந்த மாதிரியான மெத்தடும் கூட நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் வந்து அந்த உரத்தை பற்றின தகவல் வந்து நான் வந்து கொடுத்துறேங்க. இன்றைக்கி பாருங்கள் அதனுடைய இன்ஜினுடைய செட்டப்பில். இதில் ப்ளஸ்ன்னு வந்து பார்த்துட்டோம்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காய் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நடந்து போகிறதுக்கு இந்த மாதிரியான மெத்தடுகளுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்குது. அந்த செடிக்கு ஒரு பெட்டு போடுறப்போ தண்ணி பாயிறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறைவான நேரமே தேவைப்படுதுங்க. நம்மளுடைய வெஞ்சூரியில் உரம்புறதாகட்டும், உரம்புறதே வந்து பார்த்திங்கன்னா டிப்பர் எல்லாம் பக்கம் 3/4 அடிக்கு இருக்குங்காட்டி டபுள் ஓஸ் மெத்தட் போட்டிருக்கோம். 1.5 அடிக்கு ஒன்று ஜிக்ஜாக் மெத்தடு, அது ஏற்கனவே வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதனால நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து செடி வந்து ப்ராப்பராக எடுத்துக்கும். அதிகப்படியான உரங்கள் வந்து மண்ணில் வந்து தங்காதுங்க. தங்காத மாதிரியாக இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு வந்து இதனுடைய ஈல்டினுடைய லெவல் வந்து அதிகமாகும்னு வந்து பார்த்தீங்களா தெரியும். ஆனால் இந்த ஸ்டேஜ் வந்து பிஞ்சு செட்டப் ஆகிற ஸ்டேஜ். நம்ம 10 பிஞ்சு ஒன்றா இறக்குவோம் இல்லைங்களா, அந்த 10 பிஞ்சு வந்து ஒன்றா இறங்கின ஸ்டேஜில் தான் நம்ம நிற்கிறோம். பார்த்தாலே தெரியும் எல்லா பிஞ்சுகளுமே வந்து செட்டப் ஆகிடுச்சு. இன்னும் இது ஃபுல்லாக நியூட்ரிஷன் கொடுத்து நம்ம ஈஸியாக எடுக்கணும். மழை கொஞ்சம் பெய்யுது, அதுக்கு தகுந்த மாதிரியான உரங்கள் வந்து நம்ம மேலாண்மை பண்ணணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெயில் அடித்தா மட்டும்தான் செடி சீக்கிரம் எடுத்துக்கங்க உரங்களை. இந்த டைம் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது செடி எடுத்துக்கிறது. அதுக்காகவே வந்து நம்ம கொஞ்சம் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய செகண்டரி நியூட்ரியன்ஸில் வரக்கூடிய சல்ஃபர் இருக்கு இல்லைங்களா, அந்த சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடியதை வந்து நம்ம கொஞ்சம் கொடுத்து ஈஸியாக வந்து அதில் ரிசல்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்துக்கிங்களா. வாங்க ஒரு பார்வை பார்த்துருவோம் எப்படி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வெயில் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி இந்த பழுப்பு அப்படிங்கிறது வந்து காய் பழுப்பு வந்து அதிகம் வந்துட்டுருக்கு. இந்த காய் பழுப்பு வந்து வந்துட்டுருக்குதுங்க. இது ஃபங்கல்னாலையும் இருக்கலாம், சில டைம் வந்து பொட்டாஸ் பத்திலினாலும் இது வந்து வரும். அதனால பொட்டாஸ் போரான் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டோம்னாலே ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா 70-75வது நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதே அந்த 12 அடி ஃபீல்டு நம்ம ஃபீல்டு தானுங்க. உங்களுக்கே தெரியுது இருக்கக்கூடிய எல்லாம் பிஞ்சு செட்டப் எல்லாமே நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத மழைங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த 3 வருடமாகட்டும் 5-6 வருடங்களாகட்டும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பங்குனியில் வந்து மழை பெஞ்சிரும். பங்குனியில் மழை பெஞ்சிருமுங்க, அது வந்து எப்பவும் போல் போயிட்டுருக்கும். வித நெட்டையில் ஒரு மழை பெய்யும், அப்படி இல்லைனாலும் கூட ஒரு 30 நாளுக்குள்ளே ஒரு மழை பெய்யுங்க. அந்த ஸ்டேஜில் தான் மழை பெய்யும், 30 நாளுக்கு அப்புறம் ஒரு கழிச்சு ஒரு மழை பெய்யும், அந்த மாதிரி போயிட்டுருக்கும். இந்த டைம் வந்து என்ன ஆகி போச்சுங்கன்னா ஃபுல்லாகவே மழையே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் வரைக்குமே மழை இல்லைங்க. அதுக்கப்புறம் பிடிச்ச மழை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விடாமல் பெய்யுது. நீ எவ்வளோ நாளைக்கு போகணுன்னு தெரியல. ஆனால் வந்து இது வந்து ஃபீல்டு வந்து முடிச்சிட்டோம், நம்மளது கிராப் ஃபுல்லாகவே அறுத்துட்டோம் இல்லைங்களா. அதனால் வந்து ஃபுல்லாகவே மழை பெஞ்சிருச்சுங்க. ஒரு 10-15 நாளுக்கு நல்ல மழை பெஞ்சிட்டு எந்த ஒரு உரங்களும் கொடுக்குறக்கு முடியல. பிஞ்சு செட்டப்பெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. இருந்தாலுமே இன்னியுமே பிஞ்சு கொஞ்சம் ஒன்றார செகண்டரி பிஞ்சுக்கு வந்து வரலைங்க. செகண்ட் வெட்டுக்கு எடுக்கக்கூடியது, முதல் வெட்டு வந்து செட்டப் பண்ணினது ஒரு 10 வெட்டுக்கு உண்டான பிஞ்சு வந்து அப்படியே ஜம்முன்னு செட் ஆயிடுச்சு. 10-12 வெட்டு வட்ட வரைக்கும் உண்டான பிஞ்சு வந்து இதில் ஒரே நேரத்தில் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ இருக்கிற பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் தரம் பிரித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 பிஞ்சு வரைக்குமே இருக்கும்.
அந்த மாதிரி சைஸில் ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒவ்வொரு பிஞ்சுகளை வந்து ஒரே இடத்துல பார்க்குறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 60-70 நாள் அந்த ரேஞ்சில், 70-75 நாள் அந்த ரேஞ்சில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை வந்து இல்லாமல் இருந்திருந்ததுன்னா பார்த்திங்கன்னா அந்த கோட்டில் எஜ்ஜில் எல்லாத்துலேயும் தண்ணி நிற்கும் நம்மளது. அப்போ தண்ணி நிற்கிறப்போ அவங்களுக்கு வந்து பழுப்பு வந்து சீக்கிரம் வந்துருச்சு செடி. அதே மாதிரி பூ நிற்கல கரெக்டாக அந்த அந்த 10-15 நாளுக்கு தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்துங்க. டெய்லியும் மழை பெய்ய வேண்டியது. அப்படி பெய்யறப்போ நம்மளுக்கு வந்து பூ வந்து கரெக்டாக நிற்கலைங்க. அதனாலேயே பிஞ்சிறக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அப்புறம் செடியும் சீக்கிரம் பழுக்குது. அது மட்டும் இல்லாமல் காயும் பழுத்து போச்சுங்க. நிறையா காய் வந்து கொனையழுகல்கள் லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பழுத்ததும் கூடி கடந்ததில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பழுத்ததில் வந்து நிறையா வேஸ்ட் ஆயிருச்சு. இருந்தாலுமே பரவாயில்லைங்க, ஈல்டு வந்து தப்பில்ல தான். இந்த டைம் வந்து ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா குறவு, ஒரு 5 டன் வந்து குறவு. எப்போ எடுக்கிறதால ஒரு 20-22 டன் எடுத்துருவோம்னா இந்த டைம் வந்து ஒரு 16 டன் எடுக்க முடிஞ்சது. குறவு தான், கொஞ்சம் விலை முன்னாடியே கிடைக்கங்காட்டி தப்பிச்சுதுங்க, ஓரளவுக்கு ஈடுகட்ட முடிஞ்சது. அவ்வளோதானுங்க, இதனுடைய ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை இல்லாமல் இருந்திருந்ததுன்னா இன்னுமே நம்ம போட்டிருக்கிற இந்த 12-அடி மெத்தேடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு. தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக 12-அடி மெத்தேடு வந்து யூஸ் பண்ணலாம். 12:3 அப்படிங்கிற டீட்டெயில் யூஸ் பண்ணலாமுங்க. நன்றிங்க, அடுத்த காணொலியில் சந்திப்போம். அக்ரி டைம்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணால் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.